والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مغفرة من ربكم قال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير خطاؤون التوابون صدق الله العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோருடைய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள்வானாக. நன்மைகளை பன்மடங்காக இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு புனிதமான ரமலான் மாதத்தில், அதுவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வலஹு ரஹ்மத்துன் வஅவுசதுஹு மக்ஃபிரத்துன் என்று அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று இழுத்து வரக்கூடிய நடுப்பத்திலே உள்ள ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அமல்களினுடைய எல்லா அமல்களினுடைய இலக்குகளையும் இலட்சியங்களையும் நாம் பார்ப்போமேயானால், ஹஜ் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனை போல் ஹாஜி திரும்புகின்றார் என்றால், ஹஜ்ஜினுடைய லட்சியம் அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்பதுதான். இதுபோன்று எல்லா அமல்களினுடைய இலக்குகளும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்பதுதான். அதிலும் நோன்பு நோற்பதே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றாலும், விசேஷமாக மத்தியபமாய் அமைந்திருக்கக்கூடிய ரமலானின் இந்த மத்திய பத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாம் தேடுவதின் பக்கம் விரைய வேண்டும். ஏனெனில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே சொன்ன மூன்று ஆமீன்களில் ஒன்று ரமலானை பெற்று, அந்த ரமலானின் மூலமாக பாவ மன்னிப்பு பெறாதவன் நாசமாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்ய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறியிருக்கின்றார்கள் என்றால், இந்த பத்திலே நோம்பிலே நம்முடைய ரமலான் என்றாலே கரிக்கக்கூடியது என்றுதான் அர்த்தம். ரமலான் என்ற வார்த்தைக்கு எதை கரிக்க வேண்டும்? ரமலான் நம்முடைய பாவத்தை கரிக்க வேண்டும். நம்முடைய நஃப்ஸ் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள், சிறு சிறு பாவங்களை கூட பழக்கப்பட்டு வேணுமேயானால் அது சாதாரணமாக ஆகிவிடும். இப்படி பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு சன்னஞ்சன்னமாக அப்படியே அது பெரும் பாவங்களிலே ஒன்று, அதுவும் அது சாதாரணமாக ஆகிவிடும். இப்படி பழக்கப்பட்ட அந்த நஃப்ஸை கரித்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவதுதான் உன்னத இலக்காக அடைய வேண்டிய இந்த நடுப்பத்திலே நாம் மிகவும் அல்லாஹ்விடத்தில் விரைந்து தேடக்கூடியது, அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும். யாருடைய பட்டோலைகளின் ஓரங்கள் இஸ்திக்ஃபாரால் நிறையப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூபா லிமன் வஜத ஸஹீஃபதைஹி இஸ்திக்ஃபாரன் கசீரன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், அந்த துஆவை நான் தொழுகையிலேயே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நபிமார்களுக்கு அடுத்த அவ்வல் ஹைருல் பஷரி பாதல் அம்பியா என்று வர்ணிக்கப்படக்கூடிய சித்திக்குல் அக்பர் கேட்கின்றார்கள், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி ظَلَمْتُ نَفْسِي ظُلْمًا كَثِيرًا كَبِيرًا لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ فَاغْفِرْ لِي مَغْفِرَةً مِنْ عِنْدِكَ وَارْحَمْنِي إِنَّكَ أَنْتَ الْغَفُورُ الرَّحِيمُ. ரப்பே, என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநீதம் செய்து விட்டேன், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னுடைய பாவங்களை அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. மன்னிக்கக்கூடிய ரப்பு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற துவாவை சித்தீக் நாயகத்திற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்றால், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த பாவம் என்ன? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதுதான் ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதின் அழகான வழி. அல்லாஹ்வை ரப்பாகவும் நாம் அடியானாகவும் இருக்கிறதுக்கான அடையாளம் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நாம் பாவத்தில் தான் இருக்கின்றோம். துன்யாவும் துன்யாவுடைய அனைத்தும் பழிக்கப்பட்டு விட்டன அல்லாஹ்வின் நினைவை தவிர என்ற ஹதீஸை நாம் ஏற்கனவே பகிர்ந்தோம். அதனால்தான் குழந்தை பிறந்து அது லேசாக அழுது விட்டால் கூட அதற்கு ஜனாசா தொழுகை உண்டு. ஜனாசா தொழுகையை பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு தான். அப்ப அந்த குழந்தை எதற்காக பாவம் செஞ்சுதா? அல்லாஹ்வை மறந்த கணங்கள் நாம் பாவத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ்வை மறந்த ஒவ்வொரு வினாடியும் பாவம்தான். அப்படி மறந்த உறுப்புகளைத்தான் நாம் பொது என்ற பெயரில் அல்லாஹ்வை மறந்த உறுப்புகளை கழுவி உன் முன்னால் நான் சரணடைகின்றேன் என்று ஒழுவினுடைய ஒரு இன்னொரு கோணத்தினுடைய அர்த்தம். அல்லாஹ்வை மறந்த சென்றென்பத்தின் மூலமாக மறந்துவிட்ட உடலைத்தான் கழுவி மீண்டும் நாம் நம்முடைய நினைவுக்கு அல்லாஹ்வை கொண்டு வரக்கூடிய குளிப்பு. இப்படி நினைவை அல்லாஹ்வின் நினைவை மறந்த தருணங்கள் அனைத்தும் பாவமாகிவிடுகின்றன. எனவே அல்லாஹ் வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால், பாவ மன்னிப்பை பெறுவது மனிதனுடைய அவசியம், அதே சமயம் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தான் செய்கிற தவறை நினைத்து வருந்தி அவனிடத்திலே பாவ மன்னிப்பு செய்வானேயானால் அல்லாஹ் மிக்க மகிழ்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் யாரை வேதனை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டானோ, யாரை வேதனை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவனுக்கு இஸ்திக்ஃபாருடைய நசீபை இல்ஹாமாக போட மாட்டான். யாருக்கு இஸ்திக்ஃபாரை இல்ஹாமாக, இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடியவனாக, தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றானோ அவரை அல்லாஹ் வேதனை செய்ய நாடவில்லை என்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதைத்தான் குர்ஆனில் சொல்கின்றான், உமா கான் அல்லாஹு லியுஅதிபஹும் வஅந்த ஃபீஹிம் உமா கான் அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள், நீங்கள் நபி என்றால் எங்கள் மீது கல்மழையை பொடியட்டும் அல்லது வானம் இடிந்து உழட்டும் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்க இருக்கிறதுனால நான் அதை செய்யல, அந்த வேதனையை இறக்க மாட்டேன். இன்னும் அவர்கள் பிழைவிருக்க தேடக்கூடிய காலத்திலும் அவர்களுக்கு நான் வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். நமக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும், நோய் நொம்பலங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரே விடிகாலாக
இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. ஏனென்றால் அதுவும் ஒரு அதாபு தான். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேதனைப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எனவே அல்லாஹு தஆலா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களை, தௌபா செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்கின்றான். அல்லாஹ்வினுடைய மகிழ்வும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் கிடைப்பது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஜனாசாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவை அவர்களே குழியில் இறங்கி அந்த ஜனாசாவை கையில் வாங்கி, யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீனும் இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று பிரார்த்தித்து அந்த ஜனாசாவை குழியிலே வைக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், இந்த ஜனாசாவாக நான் ஆகியிருக்க வேண்டாம் வேண்டாம், அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் பெறுறது அவ்வளவு உயர்ந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்வின் லட்சியமே அதுதான், இலக்கின் கடைசி அதுதான், சொர்க்கம் அல்ல, அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் தான் மனித வாழ்வின் இலட்சியம். அந்த திருப்பொருத்தம் இஸ்திக்ஃபாரின் மூலமாக கிடைக்கும். அல்லாஹ் யாரை மன்னித்து விட்டானோ அல்லாஹ் மகிழ்கின்றான். அல்லாஹ் மகிழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. மனிதனை அவன் இஸ்திக்ஃபார் செய்ய விடாமல், நான் அவனை நல்லாமல் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் உட்கார்ந்து அவனை வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்ல பொழுது, நான் மரணத்தின் விளிம்பு வரை அவருக்கு மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் நம்மளுக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றான். மாவியர் ரலியல்லாஹு தஆலா உளமையாக தஹஜ்ஜத்துக்கு தொழுவார்கள். அன்று ஏதோ அசந்து அவர்கள் தூங்கிவிட்ட நிலையில் ஒருவர் தஹஜ்ஜத்துக்காக எழுப்பிவிடுகின்றார். எழுந்து தஹஜ்ஜத்திற்காக வேகமாக மஸ்ஜிதின் நபியை நோக்கி வருகின்றார்கள். எழுப்பிவிட்டவரும் வருகின்றார். மஸ்ஜிதின் நபியில் நுழையும் பொழுது தன்னை எழுப்பிவிட்டவர் மஸ்ஜிதில் நுழையாமல் திரும்பிச் செல்கின்றார். நீங்கள் என்னை எழுப்பி தஹஜ்ஜத்திற்கு எழுப்பி வந்தீர்கள், நீங்கள் தொழாமல் செல்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் தான் செய்தான், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்து தொழுது கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழாததின் காரணமாக அன்று முழுக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டீர்கள். இந்த அன்று முழுக்க நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ததின் காரணமாக தஹஜ்ஜத் தொழுததினுடைய நன்மையை விட அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே தஹஜ்ஜத்து தொழுது நன்மையை குறைத்தாவது பெற்றுக் கொள்ளட்டும் என்று இஸ்திக்ஃபார் செய்ய விடாமல் தடுப்பதற்காக நான் உங்களை தஹஜ்ஜத்து தொழுது செய்தேன் என்ற வரலாற்று சம்பவத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் பாவ இஸ்திக்ஃபார் செய்வது அல்லாஹ்விற்கு பிடித்ததாக இருக்கிறது, ஷைத்தானுக்கு அது அவன் அறற்றி அழக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஷைத்தான் அழக்கூடிய நான்கு தருணங்களில் ஒரு தருணம் அரஃபாவுடைய நாள். நான் இத்தனை நாளும் இந்த மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனுடைய பாவத்தின் பட்டோலையை பெருக்கிக் கொண்டிருந்தேன், அதையெல்லாம் இன்று ஒரே நாளிலே அவன் அழித்துவிட்டு அன்று பிறந்த பாலகனைப் போல் ஆகிவிட்டானே என்று ஷைத்தான் அரற்றி அழக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள் என்றால், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நாள் சைத்தானுக்கு பிடிக்காது. அப்ப இஸ்திக்ஃபார் செய்வது அல்லாஹ்வின் பொருத்தத்தை நமக்கு இழுத்து வருகின்றது. அவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் ஒரு மனிதன் அவன் உளம் வருந்தி இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்று அவன் தௌபா செய்த பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான். பாவத்தை மன்னிக்க கூடிய ரப்பு ஒருவன் இருக்கின்றான் என்று என்னுடைய அடியான் நம்புகின்றான், எனவே நான் அவனை மன்னித்து விட்டேன். அதே மனிதன் மீண்டும் பாவம் செய்து விடுகின்றான். அவன் தௌபா செய்யும் பொழுது என்னவோ உண்மையான தௌபாவாகத்தான் செய்தான், மனித இயல்பு, மீண்டும் தவறு செய்கின்றான், மீண்டும் உண்மையான தௌபாவாக செய்கின்றான், மீண்டும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரப்பு ஒருவன் இருக்கின்றான் என்று என்னுடைய அடியான் நம்புகின்றான், நான் அவனை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் மன்னிக்கின்றான். மனிதன் பாவம் செய்வதில் சளைத்து விடுவான்,
அல்லாஹ் மன்னிப்பதில் சளைத்து விடுவதில்லை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அமல்கள் ருக்கோவிலே நம்முடைய பாவங்கள் வீழ்கின்றன, சுஜூதிலே நம்முடைய பாவங்கள் வீழ்கின்றன, எனவே அதை நீங்கள் தாமதப்படுத்தி செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விழட்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கின்றோம் என்றால், அமல்களின் மூலமாக பெறுவது கூட பாவ மன்னிப்பு தான், ஒலி செய்வதின் மூலமாக கூட நம்முடைய பாவங்கள் களையப்படுகின்றன. அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஒரு மனிதன் ஒலி செய்த தண்ணீரில் இருந்து அவனுடைய பாவங்களை அடையாளம் கண்டு இவன் என்ன பாவம் செய்தான் என்ற குற்றம் எனக்கு தெரிகின்றது என்பதற்காக அப்படிப்பட்ட கஷ்புடைய ஞானம் தனக்கு வேண்டாம் என்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஊரால் ஒதுக்கப்பட்டு குப்பை மேட்டில் கிடக்கக்கூடிய ஒரு ஜனாசாவை எடுத்து அவரை நீங்கள் நல்லடக்கம் செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த பொழுது அல்லாஹ்வின் உத்தரவை நிறைவேற்றிவிட்டு கேட்டார்கள், யா அல்லாஹ், ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்ட அவரை ஒரு முரசலான நபியை வைத்து நீங்கள் நீ கஃபன் தஃபன் செய்ய சொன்னதின் காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, ஆம், அவன் மிகப்பெரிய பாவியாக இருந்தான், அவனுடைய மரணத்தினுடைய தர்ம தனக்கு மரணம் வருகின்றது என்று தெரிந்தவுடன் அவன் எல்லாம் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னான், யா அல்லாஹ், என்னை மன்னிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் குறைந்து விடுவதில்லை, என்னை தண்டிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரமும் கூடி விடுவதும் இல்லை, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவனை மன்னித்து விட்டேன். அப்ப மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றான், அவன் மன்னிப்பதற்காகத்தான் காத்திருக்கின்றான். அந்த மன்னிப்பின் பத்து தான் இந்த நடுப்பத்து. அவ்வலுஹு ரஹ்மத்துன் அவுசத்துஹு மஃஃபிரத்துன், அந்த மஃஃபிரத்தை நாம் பெற்று ஆக வேண்டும், பெற வேண்டும் அல்ல, பெற்றே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதுவாவிலிருந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவாவிலிருந்தும் நாம் தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம், அதுவும் ஒபில் அசஹாரிஹும் யஸ்தஃபிரூன், நல்லோர்களின் அடையாளங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது சஹர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். எனவே இஸ்திக்ஃபார் செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் சஹர் நேரத்திலே, ஒருவன் அல்லாஹ்விடத்திலே நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்று அவன் அழுது புலம்புவது, இபாதத் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களினுடைய சப்தத்தை விட தன் தவறை நினைத்து முணுமுணுக்கக்கூடிய பாவியின் முணுமுணுப்பு அல்லாஹ்விற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார் என்றால், எனவே பாவத்தை நினைத்து வருந்துவது அல்லாஹ்விற்கு மிகவும் உகப்பானது. நான் இப்படி இதன் காரணமாக அதை செய்தேன், அதன் காரணமாக இதை செய்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதல்ல. நம்முடைய பாவத்திற்கு ஒரு சாக்குப்போக்கை அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடாது, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால் நான் அதை செய்து விட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட கனியை உட்கொண்டார்கள், கனியை தூண்டியது சைத்தான், பறித்து தந்தது மனைவி. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், சைத்தான் தான் சொன்னா, வீட்டம்மா தான் வாங்கியது, ஒண்ணுமே சொல்ல, ரப்பனா வலம்னா அன்புசனா, எங்கள் நப்சுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம், ரப்பே என்னை மன்னித்து விடு. எனவே காரணத்தை சொல்லக்கூடியவன் அல்ல, காரணத்தை உண்டாக்கக்கூடியவனிடம் அவனுக்கு தெரியும். எனவே நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடியதல்ல, நான் தப்பு செய்து விட்டேன் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் என்று. உங்களுக்கு தெரியும், பிரபலியமான சம்பவம் தான், நான் சுருக்கமாக சொல்கின்றேன், சூட்சகமாகவும் சொல்கின்றேன். கபன் துணியை திருடி விற்கக்கூடிய ஒரு திருடன், அப்படியும் திருடன் இருந்திருக்கின்றார்கள், கபன் துணியை திருடுவதற்காக அடக்கி சென்றவுடன் கபரை தோண்டிய பொழுது அழகிய மங்கையை பார்த்து சபலித்து அவன் சங்கமித்து விட்டான். அந்த ஜனாசா பேசியது, என்னை பரிசுத்தமாக இருந்த என்னை, என்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விட்டாயே என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் இவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்தது.
அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் வந்து அரற்றி அழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகின்றான். சஹீஹான ஹதீஸ்களில் பதிவுபட்ட ஹதீஸ் தான் அது. எப்படிப்பட்ட ஒரு பாவம் நினைத்து பாருங்கள், நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன், வானத்தை விட பெரியதா, ஆம், பூமியை விட பெரியதா, ஆம் என்றார்கள். அல்லாஹ்வை விடையும் பெரியதான்னு இல்ல, என்ன பாவம் சொன்னோடனே அந்த குற்றம் செய்தவர் தன்னுடைய தவறை விவரித்த பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் பிளம்பான அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார். அதை கேட்பதற்கே அவர்களுக்கு முடியவில்லை. ஒரு மையத்துடன் சேர்ந்த அந்த கோர நினைவை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ளாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீனே முகத்தை திருப்பி விட்டார்களே என்று அரற்றி அழுது காற்றுக்கு ஓடிவிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிவிட்டார். அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வின் மன்னிப்பு அதைவிட பெரியது. நபியே, அவரை நான் மன்னித்தேன். திருப்பி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை அழைத்து வர சொல்லி அப்பொழுது தொழுகை நடந்து கொண்டிருந்தது. தொழுகையிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹாக்கு முத்தகாசுரு ஹத்தா ஜுருத்துமல் மக்காபிர், மனிதனுடைய பேராசை அவனுடைய கபூர்களை சந்திக்கிறது வரைக்கும் அடங்காது என்ற கருத்தில் அந்த வசனத்தை ஓதும் பொழுது அல்லாஹ்வினுடைய பயத்தாலேயே அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வின் மன்னிப்பை பட்டு அல்லாஹ்வினுடைய தொழுகையிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு தூண்டுதலான சம்பவம் அல்ல, எப்படிப்பட்ட பாவம் செய்த விட்ட போதிலும் அதை அல்லாஹ்விடத்திலே உண்மையான பயத்தோடு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் கசிய வேண்டும். அதுதான் அடையாளம். அந்த கசிவு இருக்குமேயானால் நரகத்தின் நெருப்பை இந்த உலகத்தின் எந்த ஆறுகளாலும் அணைக்க முடியாது. கண்ணீரின் ஒரு துளி அந்த நரகத்தின் நெருப்பை அணைத்துவிடும். அந்த மகஃபிரத்தான அந்த பத்திலே இருக்கின்றோம். சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவோம். நமக்காகவும் நமது பெற்றோர்களுக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். இதைவிட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இதுதான் நமது கடைசி ரமலான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமது கடைசி தொழுகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அதிலே ஓர்மையும் உண்மையும் வெளிப்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லருள் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்தல் புரிவானாக. ஆகிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.